சென்னை குரோம்பேட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட தாய்மாமாவை வந்து இங்கே ஒரு வீடு ஒன்று கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காருங்க. இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக இருக்குது. ஏதாவது ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ காவேரி பின்னாடி ஓடிட்டுருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தரத்துக்கு கொண்டு போகிற இதாக இருக்குது. இங்கே ஒரு இடத்த வாங்கி நம்ம போட்டோம்னா பிற்காலத்தில் நம்மளை வர சந்ததியினருக்கு இந்த இடம் பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நம்ம என்னுடைய இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு ஆகுதுன்னா என்னோடய பையனுக்கு இந்த இடத்துல நான் ஒரு இடம் வாங்கி போட்டேன்னா அந்த இடம் இந்த இடத்துல அவங்க கட்டி கொடுக்குற அந்த கட்டுமான பணிகள், இங்கே இருக்கிற பொல்யூஷன் ஃப்ரீ எல்லாமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. என்னோடய பையனுக்கு என்னோடய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும். இது மாதிரி என்னுடைய ரிலேஷன்ஷிப்லையும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விசாலம் பில்டர்ஸ் வந்து அவங்க வந்து இது நம்ம எவ்வளோ சென்னையில் பார்த்துட்டு இருக்கேங்க நான். இவங்கள மாதிரி ஒரு பில்டர்ஸ் வந்து இந்த இடத்துல இன்டீரியராக வந்து பார்த்துருக்கும் போது ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. விசாலம் பில்டர்ஸின் புண்ணிய க்ஷேத்திரம், நியூ பிராமின் அக்ரஹாரம், சுவாமிமலை கோயில் அருகில், கும்பகோணம்.